பெரியார் சட்ட எதிர்ப்பு போராட்டம் என்பது 1957 நடந்திருக்கிறது. அதற்கோட நாகராஜன் 3 லட்சம் பேர் மாநாட்டில் கூடியிருந்தார்கள். சிறப்பு மாநாட்டம் அதில் 3 லட்சம் பேர் திரண்டிருந்தார்கள் சொன்னார்கள். எந்த காலகட்டம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெரியாரை விட்டு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்ததற்கு முன்னால் பெரியாரோடு யாரும் இல்லை. இளைஞர்கள்லாம் போய்விட்டார்கள், முதியோர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்த காலம். அதற்கு 8 ஆண்டு கழிச்சு இந்த போராட்டம். பெரியாருடைய தொண்டர்கள் உறுப்பினர் பதிவு செய்தவர் மட்டும் ஒரு தொண்டராக இருக்கவில்லை, தமிழ்நாட்டின் அனைவரும் தொண்டர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் எடுத்தாளர் மாமாவை பற்றி சொன்னார். நான் ஒரு போராட்டம் கொடுத்துக்கலாம் போவேன். ஓராண்டுக்கு மேல் அந்த பணியாற்றினார். ரெண்டாவது முறை கொடுவார், அவர் பணியாற்றி எல்லா ஊர்களிலும் பெரியார் கொடுப்பார். ஆனால் ரொம்ப அழுத்தமான கடவுள் நம்பிக்கையாளர் என்று அவர் சொல்லுவார். இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரிப்பதற்கு கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு தடையாக இருக்கவில்லை, அது அளவுகோலாக வைக்கப்படவில்லை. அது ஒரு காரணம். பெரியாரோடு அத்தனை பேர் போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பது பெரியார் ஒரு நம்பகமான தலைவர் வேண்டும் என்று சொல்வதாக சொன்னார். எனக்கு இந்த 2 செய்திக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். நம்பகமான தலைவர் என்பதற்கு பெரியார் 30களில் சிறு அழியோர் கூட்டத்தில் போய் பேசுகிறார். தான் காங்கிரஸ் சொல்வது அது என்ன சொல்றாருனா, காங்கிரஸ்காரன் பதில் சொல்றாரு, டே நீங்க திருவிழிப்புலாம் நான் சார் என்ன சப்பி சக்கையை நான் சப்பி போட்ட சக்கையை தான் திண்டு கொடுத்துருக்கு காங்கிரஸ்காரன் எனக்கு தெரியுமா. மாநாடு காந்தியோட சந்திப்பு எல்லாம் மாநாடு எல்லாவற்றையும் அது பேசுகிறார். உடனே வழியில் சும்மா இருப்பார், நம்ம தான் பேசாமல் இருக்கோம். உடனே அவர் எழுதும் இருந்தது பரமசிவ ஐயர் ஒருவர் சேலம் விஜயராச்சாரியன்னு ஒரு பெரிய வழக்கறிஞர் கூட, அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர், பெரிய வழக்கறிஞர் அவர். அவர் தான் முதல் முதல் தமிழ்நாட்டில் மசூதி இருக்கிறதுக்கு ஆரம்பமானவர் கூட. அவர் 1882 இடிப்பு அந்த வழக்கில் கைதாகி தண்டனை வழங்கப்பட்டவர். காக்கா சொல்ல வழியிருந்த அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், ஏன் இந்த மாதிரி வந்து ராமசாமி நாயக்கர் எல்லாம் பேசிட்டு இருக்கார் உண்மையா, அவர் எழுதிய கடிதம் நமக்கு கிடைக்கவில்லை எழுதியிருக்கிறார். அதற்கு அவர் பதில் எழுதுகிறார் விஜயராஜாரி, அத்தனையும் நிஜம் என்று எழுதுகிறார். அந்த மொழிகளுக்கு அத்தனையும் நிஜம், ராமசாமி நாயக்கர் பேசியது நிஜமா என்று கேட்பதற்கு கூட இந்த நாட்டில் ஒரு இருக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கொள்கை எழுதி அரசியல் எழுதி ஆனால் அவர் எழுதுறாரு பெரியார் சொல்வதற்கப்புறம் நிஜமா உண்மையான கேட்கிற கூட ஒரு மனுஷன் காட்டுறாங்க என்று ஆச்சரியப்படுகிறார். அந்த கடிதத்தை அவருடைய பேரை எடுத்து 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிட்டிருந்தார். எல்லாம் பல சமம் சுத்தம் முன்னாக தாத்தா எடுத்து வந்த ஒரு போஸ்ட் கார்டு வந்தது யாருமே பார்த்தா சேலம் விஜயலட்சரை எழுதுறாரு. இந்த போஸ்ட் கார்டையும் வெளியிட்டார். தினமணியில் ஞாயிற்று நாங்கள் சேமிக்காமல் எல்லாம் கேட்டு தெளி பார்க்குறோம், யாருமே தெரியல இருக்காங்க. அப்படி ஒன்று இன்னொன்று பெரியார் காங்கிரஸ் மட்டும் வெளியில் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் வருகிறது. கோவை மாவட்டத்தில் நாடாளு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 பேர் கூட்டியிருக்காங்க. பத்மசாபதி முதலியார் ஆர்எஸ்புரம், இன்னொரு வெங்கட்ரமண ஐயங்கார் என்ற ஒரு பார்க்கிறார். இது ஒரு வெள்ளியில் இருக்கு. அந்த ஆண்டு வேலுடையா தோண்டர் என்று புதிதாக ஒருவர் வேண்டும் தாக்கல் அவர் ஒரு கிராமப்புறம் பட்டக்காக ஒரு பட்டக்காரர் அவரு வேட்புமனு தாக்கல் செய்கிறார். பார்க்க உடனே பெரியார் பட்டுச்சு, காங்கிரஸ் ஒழிக்கிறது தான் என் வேலை ஒன்று கட்சிக்கு வெளியே விட்டு ஆண்டுகள் கடந்து விட்டாங்க. ஆனாலும் அப்படியே இன்னும் போட்டி போட்டா இன்னொரு பாப்பா உடனே வேட்புமனு தாக்கல் செய்யும். அது வரைக்கும் 3 பேரோட பேசாமல் இருப்பாங்க, வேறு யாரும் தாக்கல் செய்யறது அந்த மாதிரி செய்கிறோம். பெரியார் எழுதுகிறார், இதுவரை 2 பார்க்கணும் இல்லாத ஒரு பார்க்கணும் தான் கோவை மாவட்டத்துக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்.
இப்போது பொங்கு வேலை சம்பாதிக்கும் பொதுமக்களுக்கு வந்த இதனால இன்னொரு பாப்பம் அவங்களும் ஓட்டு முடியும். பொங்கு வேலை பல பேர் பார்க்கணும் அடிமையாக இருக்கு, அவங்க தான் ஓட்டு முடியும் போட மாட்டீங்கன்னு தெரியும், அவங்களோட எழுத இருக்கிறது. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் தொகுதி முடியும், இன்னொரு பாப்பம் ஆகும். இரண்டு பார்ப்பனர்கள் ஒரு பார்ப்பனர் அல்லாதது மாறப்போம். இது தேவையா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று இருக்கிறோம் கேட்டால் எனக்கு ஒரு ஆலோசனை இருக்கிறது. யாராவது ஒரு வேட்புமனு திரும்ப அபேட்சை மனு வாபஸ் வாங்க வேண்டும், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்னொன்று கேட்பீங்க, யாரும் அதையும் நீங்களே சொல்லணும்னு கேட்பீங்க. நான் வெள்ளிக்கிரி மன்றத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கலாம். அவரு நீங்கள் ஒரே எம்எல்ஏ டிஸ்ட்ரிக்ட் போர்ட் தலைவராக இருப்பீங்க, அவன் கிராமத்திலிருந்து முதல் முறையாக ஒரு முயற்சி கொடுக்குறாரு. எனக்கு நன்றாக தெரியும் சட்டமன்றத்துக்குள்ளாக எதுவும் செய்யப்படுறதுன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு மரியாதை போகும் இல்லை, அந்த மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். வெள்ளியை கொண்ட திரும்ப பெற்றுக் கொண்டால் மகிழ்ச்சி அடையுங்கிறது. அடுத்த வார குடியரசு தலைவர் வெள்ளியை கொண்டு மனமாக திறந்து மனமாக ஏன்னா அவர் நினைச்சிருக்காண்டே எதிர்க்கட்சியான முயற்சி குடிக்கணும்னு மகிழ்ச்சியாக சொல்கிறாங்கன்னு நினைக்கல. அவர் எதிரியாக கூட இருக்கலாம், எதிரியாக சொன்னால் ஒரு நியாயம் அப்படி தான். போய்விட்டார் கூட பெரிய அறிவித்தது நவம்பர் 3, 1957 தஞ்சையில் நடந்த சிறப்பு மாநாட்டில் தான் அது இடைக்கடை வெளியில் இருந்த மாநாட்டில் தெரியாது. அந்த மாநாட்டு மாநாட்டின் போது அறிவிக்கிறது அந்த மாநாட்டு உரையுடைய சில சுற்றுலை தான் இதில் போட்டிருக்கிறார். நான் ஏன் எரிக்க போறேன், மனிதனை மனிதன் தொடக்கூடாதவன் தொடங்கக்கூடாதவன் என்று சொல்லுகிற ஜாதியை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டிருக்க ஒரு நாடு எப்படி சுதந்திர நாடாக இருக்க முடியும் என்கிற கேள்விகளை தந்தை பெரியார் அவர் கேட்டபோது ஆட்சியாளர் பதிலில்லைங்கிற நான் கேட்டேன், பதில் இல்லை. சரி, என் நாட்டு சட்டம் எனக்கு எதிராக இருக்கிறத திருத்த வேண்டும்னு நினைக்கிறேன். திருத்துவதற்கு எனக்கு சட்டத்தில் இடம் இல்லை. 360 3 2 பேர் வாக்களித்தால் தான் வந்திருந்தவங்க இல்லை, ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் 3 2 பேர் வாக்களித்தால் மட்டும்தான் அரசு சட்டத்தை எனக்கும் வாய்ப்பு. உனக்கு ஏற்கலாம், தமிழ்நாட்டுக்கு இடையிலான சட்டம் இருக்கும், அதை மாற்றங்கள் எங்களுக்கு வழி இல்லை. அடுத்து சொல்லுகிறார் இன்னொன்று, சரி எது என்னால் முடியுதோ இல்லையோ மத்தம் பொறுத்தவரையில் அவர் எனக்கும் பொறுக்க முடியும், எதிர்ப்பை காட்டணும். என்னதான் செய்யறதுன்னு பார்த்தேன், கவனத்தை ஈர்ப்பது இதுதான் என்று நான் தெரிவித்து சொல்லுகிறேன். பேசுகிற மிக கோபமாக பேசுகிறேன். அது சொல்ற நம்ம வன்முறைக்கு போனதில்லை, ஆனாலும் ஒரு 1000 பாகன குடும்பமாக இந்த நாட்டுக்கு ஜாதி ஒழியமாக கொள்ளுவீங்களா கேட்கிறேன். நான் சொல்கிறேன் ஒரு நாள் சொல்லுங்க, இப்போ வேண்டாம் நான் ஒரு நாள் சொல்லுவேன். அவர் பல முறை அப்படின்னு சொன்னார். இந்த அரசியல் சட்ட இருக்கும் போது தான் சொன்னார், 1953 கூட எழுந்து தெரிஞ்சு வச்சிருக்கார். கத்தி வச்சுக்கொள்ள மாநாடு கூட திருமணம் போட்டு போதிய கல்வி அறிவு இல்லாதவர் அதிகம் பிடிக்காதவர் அப்படின்ற ஒரு எண்ணம்
அறிவிஞர்களுக்கும் தொடர்பு இல்லை என்பது நமக்கு தெரியும். நடமாடும் எடுத்துக்காட்டு அண்ணாமலையும் தண்ணி ஆனாலும் பெரிய மிக கூர்மையாக பலவற்றை கவனித்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறான ஆபத்துகளை தெரிவிக்கிறார்கள். 1929 சென்னையில் எம்பியர் பூங்கா என்ற இடத்தில் ஒரு ஆதி திராவிட மாநாடு நடக்கிறது. பெரியார் பேசுகிறார், அந்த மாநாட்டில் பெரியார் பேசுகிறார், தொடர்பிலே இதுவரை உங்களை ஏமாற்றுவதற்கு வேதம் என்றான், புராணம் என்றான், சாஸ்திரம் என்றான், கடவுள் என்றான், ஒரு புதிதாக படைக்க படைக்கம் என்று ஒன்றை சொல்லுகிறான். எச்சரிக்கையாக இருந்தது 1929 அரசியல் சட்டம் வந்து 1949 பெரியார் சொல்றது எச்சரிக்கையாக இருக்கேன், என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்கேன். 1931 கராச்சி காங்கிரஸ் அதுதான் புகழ்பெற்ற அரசியல் சட்டம், எதிர்கால அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் எழுதப்பட்டது. அதை நேரு கமிட்டியின் மோதிலால் பிரஜா உரிமை சட்டம் அதில் அவர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும். அதில் எடுத்துக்கிறான் மத நடுநிலைமைதான் என்று மத சார்பின்மை கூடாது. அதுல சிறுபான்மையினரின் பண்பாடுகள் மொழிகள் காப்பாற்றப்படும் சிறுபான்மை மதத்தினருக்கு சொல்லிடாமே சிறுபான்மையினர் பாப்பமா சொல்லிட்டாங்க. இது வந்த உடனே கராச்சி மாநாடு முடிஞ்ச உடனே 3 வாரங்கள் தலையங்கம் இருக்கிறார். கராச்சி மாநாடு தலையங்கம் இந்த பழக்க வழக்கம் ஆபத்தானது, அதை நாம் அனுபவித்து விடக்கூடாது, பார்க்கணும் தயாராகி கொண்டு வருகிறார்கள். திருப்பியாக 1939 மத நடுநிலைமை என்பது பொய்யானது, மத சார்பின்மை வேண்டும், அரசுக்கும் மதத்திற்கும் தொடர்பு இருக்கக்கூடாது, நடுநிலைமை என்ன நடுநிலைமை என்பது சொல்றாரு. பாப்பா தன்னகாப்பா சிறுபான்மையை பேசுறான், சிறுபான்மை மதத்தினர் சொல்லவில்லை, சிறுபான்மையினர் என்று சொல்றான். எச்சரிக்கையாக எப்படி எல்லாம் அவனை வந்து ஐயப்பட்டிருக்காருன்னா சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து அதை அதற்கப்புறம் வந்து அவர்